பூஸ்டர் டோஸ் மற்றும் சிறார்களுக்கான கொரோனா தடுப்பூசி செலுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கிறது. ஒமிக்ரான் வைரஸ் நாடு முழுவதும் வேகமாக பரவிவரும் நிலையில் கர்நாடகா, கேரளா, உத்தரகண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் இரவு நேர ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொரோனா தடுப்பு பற்றிய புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை ஒன்றிய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. 15 முதல் 18 வயதுடைய சிறார்களுக்கு ஜனவரி 3 இருந்து கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 2007 மற்றும் அதற்கு முன்பாக பிறந்த சிறார்கள் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளலாம். அவர்களுக்கு கோவாக்சின் தடுப்பூசி மட்டுமே செலுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல சுகாதார பணியாளர்கள் மற்றும் முன்கள பணியாளர்கள் ஜனவரி 10 இருந்து பூஸ்டர் டோஸ் செலுத்திக் கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2 தடுப்பூசி செலுத்தி 9 அல்லது 39 நிறைவடைந்தவர்கள் பூஸ்டர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளலாம். அதேபோல 60 கடந்தவர்கள் மற்றும் இணைநோய் உள்ளவர்கள் மருத்துவர்களின் அறிவுரைப்படி பூஸ்டர் டோஸ் செலுத்திக் கொள்ளலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பூஸ்டர் டோஸ் செலுத்த விரும்புவோர்கள் கோவின் இணையதளம் வாயிலாக முன்பதிவு செய்து கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.